ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். நம்ம இப்போ பார்க்க போகிறத ஒரு மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இது நார்மல் ஸ்டைலில் பண்ணாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம், அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நான் ரெண்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன், நல்லா ஃபைன்லி சாப்பிட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி மிங்கிள் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா மிங்கிள் ஆகிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா மசியட்டோம். மசிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து குழம்பு மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட்ருவோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு லெட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மஷ்ரூம் வந்து அந்த கிரேவியோட கிரேவி ஆகல, ஆக்சுவலாக அதோட நல்லா மிங்கிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா கொஞ்சம் சுருண்டுடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக விட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து வெந்துடுச்சு மஷ்ரூம்னு. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வெந்துடுச்சு மஷ்ரூம்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கேஷ்யூ வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கால் கப்பு வரும், அது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரண்டர் லீவ்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக பண்ணிடலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கும் டைம் ஆகாது, கடகடன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுன்றதுனால நம்ம வந்து கேஷ்யூவு அதுக்கப்புறம் க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக கூட அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.